டிசியோட பிளாக் ஆடமுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான ஆரிஜின் ஸ்டோரி இருக்குது பிளாக் ஆடம் முதல்ல காமிக் புக்கில் அறிமுகமானது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சாம் ஆண்டு ஸோ அப்போ அவருக்கு என்ன ஆரிஜின் ஸ்டோரி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இஜிப்டில் இருந்த யங் வாரியர் தான் பார்த்தீங்கன்னா தெத் ஆடம் இதுதான் பார்த்தீங்கன்னா பிளாக் ஆடமோட யங் ஏஜ் நேமாக இருந்திருக்கு இவரை பார்த்தீங்கன்னா சசாம் மிசட் வந்து சாம்பியனாக தெரிவு செஞ்சு சசாம் பவரையும் பார்த்தீங்கன்னா கொடுக்குறாரு ஸோ இந்த சசாம் பவர் பார்த்தீங்கன்னா அந்த யங் ஆடம் வந்து கரப்ட் பண்ணிடுது ஸோ அதனால் இவர் வந்து அப்போ ஈஜிப்டில் பேர அதாவது ஈஜிப்டுக்கு மன்னனாக இருந்தவர் கொண்டு அந்த ராஜ்யத்தை இவர் கைப்பற்றாரு ஸோ இதை பார்த்துருக்க சசாம் விசட் பார்த்தீங்கன்னா அப்போ தான் இந்த யங் ஆடமை வந்து பிளாக் ஆடமுன்னு குறிப்பிடறாரு ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா இவரை பூமியிலேருந்து ஐயாயிரம் ஒலியான் அதாவது ஃபைவ் தௌசண்ட் லைட் இயர்ஸ் தள்ளி வைக்கிறாரு ஸோ இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சசாம் விசட் பில்லி பேட்சன் தெரிவு செய்கிறாரு ஸோ அதுக்கப்புறம் ஐயாயிரம் வருஷம் கழித்து பிளாக் ஆடம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் பூமிக்கு வராரு அப்போ பார்த்தீங்கன்னா அந்த விஷட்டால் தெரிவு செஞ்சிருக்க பில்லி பேட்ஸனையும் அவரோட ஃபேமிலின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் ஆடம் பழி வாங்குற மாதிரி அவரோட ஒரிஜின் ஸ்டோரியை கொடுத்துருப்பாங்க முதலாவது ஒரிஜினில் ஸோ பிளாக் ஆடமோட ரெண்டாவது ஒரிஜின் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈஜிப்டில் காணப்படுற ஒரு கற்பனை நகரம் தான் பார்த்தீங்கன்னா கேண்டோக் ஸோ அதில் அடிமையாக இருக்கும் ஒரு நபர் தான் பார்த்திங்கன்னா இந்த ஆடம் ஸோ இந்த ஆடமோட குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இவரும் இவரோட நெப்பியோவும் தவிர மற்ற எல்லாரும் பார்த்தீங்கன்னா கொல்லப்பட்டுருவாங்க இந்த ஆடமோட நெப்பியோட நேம் தான் பார்த்தீங்கன்னா ஏமன் ஸோ இந்த ஏமன் தான் பார்த்தீங்கன்னா விசாட் வந்து தன்னோடய சாம்பியனை பார்த்தீங்கன்னா தெரிவு செய்வார் இந்த ஆமனுக்கு பார்த்தீங்கன்னா தன்னோடய குடும்பத்தை கொண்டாக்கல பழி வாங்குகிற எண்ணம் பார்த்தீங்கன்னா இருக்காது ஆனால் ஆடமுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பழி வாங்குகிற எண்ணம் அதிகமாக காணப்படும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா தன்னோட நெப் கொன்று அவரோட பவரை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கொள்வாரு ஸோ அப்போ தான் இவர் பார்த்தீங்கன்னா பிளாக் ஆடமாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுவார் ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தன்னோடய குடும்பத்தை கொண்ட எல்லாத்தையும் பழி வாங்கிட்டு அந்த கேண்டாக் நகரத்துக்கும் பார்த்தீங்கன்னா இவர் கிங்காக மாறுவார் ஸோ இதை பார்த்துருக்க விசாட் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஆடமு ஒரு சிறையில் அடைச்சி வச்சுருப்பார் அதில் பார்த்தீங்கன்னா வெளியாக்கள் யாராச்சும் வந்து செசாமுன்னு சொன்னால் மட்டும்தான் பிளாக் ஆடம் ரிலீஸ் ஆகிற மாதிரி ஸ்டோரி பார்த்தீங்கன்னா போகிற மாதிரி அமைஞ்சிருக்கும் ஸோ இந்த ரெண்டு ஒரிஜினல் ஸ்டோரி தான் பார்த்தீங்கன்னா பிளாக் ஆடமுக்கு டிசிஆரில் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் எந்த ஒரிஜினல் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கீழே கவுண்ட் பண்ணுங்கள்